க்ரூட் சிக்னல். ஜென்ரலாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போ என்ன இருக்குது, பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேருக்கு வரும். ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவீங்க. ஸோ இந்த சிக்னலில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தர்ற இந்த ப்ராஃபிட் மேக்கர் சிக்னல் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு கலரே வந்து இன்டிமேட் பண்ணிடும். இப்போ வந்து பையிங் ட்ரெண்டில் இருக்கா செல்லிங் ட்ரெண்டில் இருக்கான்ட்டு. இட்ஸ் க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா இது பையிங் ட்ரெண்டுன்னு அர்த்தம். அதே இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்டுனா ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தரும். அதே மாதிரி எங்கே பை பண்ணலாம் எங்கே செல் பண்ணலாம், எவ்வளோ தூரம் டார்கெட்ஸ் வந்து T1 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டார்கெட் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடேக்கு சிம்பிளாக எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக வந்து ட்ரெண்டில் பெண் இருக்குது, ஒன்ஸ் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபியர் இல்லாமல் வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து December 7th என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயிலில் இது December 8th மார்க்கெட் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக க்ளோசிங்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 11:49 போல் செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. 3.42 ரேஞ்சில் செல்லிங் வந்துச்சு. டார்கெட் 1 டார்கெட் 2 ஸ்டாப் லாஸ். ஸோ இப்படி தான் வந்து இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இது போயிடலாம். இன்றைக்கி டே December 8 ஓப்பன் ஆகி அது லைவ் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக டைம் வந்து அரௌண்ட் ஒரு 9:05க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 3.386 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகி ஏறிட்டு போயிருக்கு. ஸோ இந்த ரைசிங்கில் உங்களால் ஈஸியாக ஒரு 10 points பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட முடியும். ஸோ உங்களால் ஈஸியாக ட்ரேடிங்க்கும் வந்து இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் என்ட்ரி எடுத்தோன்னே உங்களுக்கு கலரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த ட்ரெண்டுக்கு ஏற்ற கலரில் இருக்கும். ஸோ மார்க்கெட் இறங்கினாலும் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் ஃபியர் ஆக தேவையில்லை. ஏன்னா ட்ரெண்ட் என்ன இருக்குன்றதை உங்களுக்கு தெளிவாக வந்து காட்டிகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டருடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுறோம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ செல்லிங் ட்ரெண்ட் 3.386 இந்த ரேஞ்சில் வந்து வந்திருக்கு. மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து டவுனில் 10 points வந்து ஈஸியாகவே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த டவுனில் ஈஸியாக இன்னொரு 10 points வந்து புக் பண்ணியிருக்கலாம். இது அரௌண்ட் 8 o'clock வந்து ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் ட்ரெண்ட் வந்து காட்டியிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்து வந்திருக்கு 3.397 ரேஞ்சில். மார்க்கெட் அங்கேருந்து 3.408 போயிருக்கு. ஸோ இதில் 10 points கொஞ்சம் டஃப் தான் புக் பண்ணுறது. புக் பண்ணியிருந்தால் நம்மளால் இன்னும் வந்து ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட். ஸோ இந்த செல்லிங் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 7:10க்கு வந்து வந்திருக்கு 3.390. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டும்போது நிறையா என்ட்ரிஸ் காட்டுற மாதிரி இருக்கும். டக்கு டக்குன்னு 10 point சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ட்ரெண்ட் பேஸ் பண்ணினா மார்க்கெட் மூவ் பண்ணுற ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டக்கு டக்குன்னு குயிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டாண்டர்டாக 2 to 3 என்ட்ரிஸ் அந்த மாதிரி லிமிட் பண்ணுறதுனால பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 10 poinட்டாக டக்குன்னு புக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஸோ உங்களுக்கு குயிக் ட்ரேடிங்க்கும் ஈவினிங்கில் இப்போல்லாம் வந்து லிமிட் வந்து ஈவினிங் டைம் தான் தராங்க. ஸோ அந்த மாதிரி குயிக் ட்ரேடிங் டைமிங்க்கும் இது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் இது பார்க்கலாம். ப்ரீவியஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் வந்து வந்திருக்கு. பட் மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து போயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு என்ட்ரி ரேஞ்ச் வந்து 3.393ல் சொல்லியிருக்கு. ஸோ ரிவர்ஸ் ஆனது 3.390 ஒரு 3 pointலேயே உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைஸ்லேயும் வரும்போது ஒரு பெருசாக ஸ்டாப் லாஸ் வராமல் குயிக்காக வந்து ரிட்டனாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸும் ஆக்சுவலி செல்லிங் 3.387 வந்திருக்கு. பட் இங்கே 3.393ல் பையிங் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் ஒரு 6 points உங்களுக்கு வந்து இதுவாகிருக்கும். பெருசாக பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸஸ் வர்றதுக்கு முன்னாடியே ரெக்கவரி வந்து கொடுத்துரும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு 3 o'clock ஆஃப்டர் 3 பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு 3.376ல். ஸ்டாப் லாஸ் நியர் வரைக்கும் வந்திருக்கு. பட் ஸ்டாப் லாஸ் ஃபிகர் ஆகாமல் மார்க்கெட் க்ளீன் ட்ரெண்டில் நல்லா ஏறி இருக்குது. ஸோ இதில் உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு சிக்னல்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் இதில் சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இப்போ ட்ரெண்ட் என்ன இருக்குது என்ன கலர்னு சொல்லிட்டு அதுவே வந்து இன்டிமேட் பண்ணிடும். நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி உங்களுக்கு அந்த சிக்னல்ஸ் இருக்கும். இந்த சிக்னல்ஸினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.